படைப்பாளர், நடிகர், அரசியல்வாதி. ஏழை சார், நான் பார்த்துடுறேன் சார், ப்ளீஸ். இல்லை இல்லை, அதை பார்க்கமே சொல்லுவா. தயாரிப்பாளர், நடிகர், அரசியல்வாதி என்று அத்தனைக்கும் பொருத்தமானவர். தமிழ் சினிமாவில் நண்பேண்டா என்று சொல்லும் அளவுக்கு எளிய நடிகர்களில் இவரும் ஒருவர். காமெடியாக இருந்தாலும் கனத்த கதாபாத்திரமாக இருந்தாலும் சிறப்பான நடிப்பை கொடுப்பவர். இன்றைய கதாநாயகன், நாளைய கட்சி நாயகன் உதயநிதி அவர்களை. இதுதான் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் ஒரே இடத்துல சந்திக்கிறது மகிழ்ச்சி. என்னோட கன்னியாகுமரி மனைவி டீமோட சேர்ந்து உங்களை சந்திக்கிறதுல இந்த நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்கு. எல்லா படமும் முடிச்சுட்டு எல்லாருமே ப்ரெஸ் மீட் வைக்கிறது தான். இந்த மாதிரி எல்லாருமே பேசுவாங்க, படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. நானும் நிறைய பேசியிருக்கேன், மனசாட்சியெல்லாம் பேசியிருக்கேன். ஆனால் இந்த படம் வந்து கொஞ்சம் தைரியமாக பேசுகிறேன். அது எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி அமையாது. எனக்கே உங்களுக்குலாம் உடனே போட்டு காட்டணும்னு ஆசை. நான் கூட சொன்னேன் ரெண்டு சீன் போடலாமே அப்படின்னு. டைரக்டர் டென்ஷன் ஆகிட்டார், சார் சார் அதெல்லாம் போட்டு காட்டாதீங்க சார், அரசியல் படம் எழுதிடுவாங்க சார். எடுத்தது தானே போட்டு காட்டு போகிறோம்னோ. என்னோடய நண்பர்களாக நடித்தவர்கள், ஃபஸ்ட்டு ஐயா வைரமுத்து, கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா, அவரெல்லாம் இங்கே இன்றைக்கி வர முடியல, அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தோட எல்லா பாடல்களும் அவர் தான் எழுதியிருக்காரு. அப்புறம் என்னோடய ஃபாதர் கேரக்டர் பண்ணியிருக்க பூராம் சார், அவரால் அவர் வெளியூரில் படப்பிடிப்பில் இருக்கிறதுனால வர முடியல, அவருக்கு உங்கள் சார்பாக என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர்களை நடித்தவங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 15-20 நாள் அவங்களோட தான் என்னோடய படம் ஃபுல்லாக. அந்த கமலக்கண்ணன் கேரக்டர் அவங்க அந்த கும்பல் இந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, அதுதான் ஒரு ஃபேமிலி. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. காசி விஸ்வநாதன் சார், எனக்கு டெய்லி ஷூட்டிங் முடிஞ்சோடனே சார் வாங்க சார் வாங்க சார் படம் வாங்க, அவர் அங்கேயே வந்து தங்கியிருந்தார் எங்களோட 40 நாள் மதுரையில். ரொம்ப அழகாக, ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு படம் போட்டு காட்டும்போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருந்துச்சு. அப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக எது தேவையோ எது கதைக்கு தேவையில்லைங்கிறத ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருக்காரு, நன்றி சார். ஜலந்தர் வசன், ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் வந்து சீனு சார் வந்து சொன்னார், இந்த மாதிரி புது கேமராமேன் போகலாம் சார், டக்கு டக்கு முடிச்சிடலாம் சார் அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னா, அப்புறம் ஜலந்தர் வந்து என்னோடய ஷார்ட் ஃபிலிம் ஒன்று காட்டினாப்புல, ஆ ஓகே ஜலந்தர் நான் 2 மினிட்ஸ் தான் பார்த்தேன், ஓகே நல்லா இருக்குது பண்ணலாம் அப்படின்ட்டேன். ஸ்பாட்டில் ஆனால் என்னென்னா, சீனு சார் வந்து டைமே கொடுக்க மாட்டார், ஆ வா வா ஜலந்தர் வா அடுத்தடுத்து போகலாம் வா, நானும் ஜலந்தர் ஒருத்தர் வந்தபடியே பார்த்துட்டே இருப்போம், ஏன்னா ஒன் மோர் போகலாம் அவர் போயிட்டார், வா வா எனக்கு தேவையானது வந்துருச்சு வா வா வாண்டுவார். அப்புறம் 2வது நாள் ஜலந்தர் வந்து சார் நான் 2 மினிட்ஸ் பார்க்கணும் அப்படின்னாரு, வாங்க ஜலந்தர் சார். அவர் தான் ரெடி போகலான்னா நீங்களும் போயிடுறீங்களே சார், அவர் ரெடினா உடனே வந்துடுறீங்களே சார், ஒரு 2 மினிட்ஸ் எனக்கு டைம் கொடுங்க சார். ஆனால் ஜலந்தர் அவர் எப்பவுமே டேரக்டர் ரெடினா நான் வந்துடணும்ல அப்படின்னு. சார் எனக்கு சுத்தமாக டைமிங்கே கொடுக்க மாட்டேங்கிறேன் சார், நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வாங்க சார், இந்த டேரக்டர் தொல்லை தாங்கலை சார், நான் அவங்களுக்கு கொஞ்சம் கண்ணு காட்டுறேன் சார், நீங்கள் வந்து பக்கத்தில் மானிட்டர் கிட்ட உட்காருங்க, நான் ரெடின்னு தான் சொல்லுவேன், அப்போ தான் எல்லோரும் வேலை பார்ப்பாங்க, நான் ஒரு கண் அடிக்கிறேன் அப்புறமா வாங்க அப்படின்னாரு. இன்னொன்று ஜலந்தர் இவ்வளோ பேசுவார்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியாது, அவர் நல்லா பேசினார், நன்றி ஜலந்தர். எடுக்கும்போது பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு நல்லா வரும் அப்படின்னு. அப்புறம் அது டிஐ பண்ணி சில பல குறைகளை வந்து நிறைகளாக காட்டி ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய முதல் படமே நல்ல வெற்றி படமாக, ஒரு தரமான படமாக அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். கலை இயக்குனர் தென்னரசு சார், படத்தில் வந்து நிறைய ரியலில் அங்கே உண்மையான இடங்கள் போய் எடுத்தோம். விவசாயத்தை மையமாக வச்ச ஒரு கதை, ஒரு பேங்க்கு, ஒரு வங்கி வந்து ஒரு உண்மையாகவே ஒரு வங்கி வந்து அங்கே ஒரு பள்ளியை வந்து செட்டாக வங்கியாக மாற்றிருக்கோம். ரொம்ப அழகான எது செட்டு எது உண்மையான விஷயம் எது உண்மையான ஒரு பில்டிங் தெரியாமல் இருக்கிறது தான் அந்த கலை இயக்கனோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அது இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஷாஜி சார், அவரோட கண்டினியூஸாக 2 படம் இல்லை, இந்த படத்தில் அவர் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. அடுத்த படத்தில் வந்து இன்னொரு கேரக்டர் என் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு, லுக்கு மட்டும் மாறிட்டே இருக்காரு. படங்களை ரொம்ப ரசிக்கிறவர், எப்படியும் 10 நாளுக்கு 1 வாட்டி ஒரு மெசேஜ் அனுப்புவார், ஒரு பெரிய வாட்ஸ்அப் இது வரும், சார் உதய் சார் எப்போ சார் ரிலீஸ் பண்ண போகிறீங்க. அப்புறம் அவர் இந்த படத்துக்காக நிறைய ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருக்கார் தனியாக அவர் சொந்த செலவில்.
கேரளா சிஎம்லாம் வந்து படம் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ சார். உங்கள் இந்த படத்தோட சைக்கோவில் அவருக்கு பயங்கரமான ஒரு கேரக்டர், அதையும் என் கூட நடிச்சிட்ருக்காரு. தேங்க்யூ சார். அப்புறம் சரவண சக்தினா, அவர் தான் ஆக்சுவலாக முதல் முதல்ல இந்த நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து அவர் தான் இந்த படம் பார்த்தாரு, பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார். ஜோசியத்து மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அடிக்கடி கூப்பிட்டு ஏதோ ஒன்று சொல்லுவார். உங்கள் ஜோசியை நான் செக் பண்ணேன், நீங்கள் வந்து வேறு லெவலில் இந்த படத்தில் இருக்கப்புறம் அப்படி அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லைண்ணே அப்படின்னு ஏன் நான் கேட்டேன். ஏன் ஜோசியம் பார்க்கணுன்னா அந்த ஜாதகம்லாம் வேணுமே, இது எப்படி? அதெல்லாம் எடுத்துட்டேனே, ஆனால் என்னோடய டேட் ஆஃப் பர்த்து வேறு ஏதோ டேட் ஆஃப் பர்த்து செக் பண்ணிட்டாரு. ஏன்னா என்னோடய டேட் ஆஃப் பர்த் வந்து வேறு ரெண்டு இருக்கும், என் பாஸ்போர்ட்டில் ஒன்று இருக்காது, உண்மையான டேட் ஆஃப் பர்த் கிடையாது. சின்ன ஸ்கூலில் சேர்க்கும் போது வேறு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சேர்த்துட்டாங்க, அதை வச்சு செக் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நான் சொன்னேன், என்ன அது, என் டேட் ஆஃப் பர்த்தே கிடையாது, நீங்கள் யார் வேறு யாருக்கோ செக் பண்ணுறீங்க? இல்லை சார், உங்களுக்கு பாருங்கள் சார், 35 வயசுக்கு மேலே உங்களுக்கு வேறு மாதிரி போகும் சார். ஆனால் நாளைக்கு 41 வயசு ஆகிடுச்சு எனக்கு, ஞாபகம் இருக்கேன் உங்களுக்கு.